ஃபிஃப்த் கொஸ்டின் ஒரு பர்சன் டென் தௌசண்ட் ருபீஸை அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணுறாரு அதுவும் ஃபைவ் பர்சன்டேஜ் பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது ஃபைவ் பர்சன்டேஜ் அது ஒரு வஸ்திக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஆஃப்டர் எயிட்டீன் மந்த்ஸ் அதாவது ஒன்றரை வஸ்திக்கு அப்புறம் அவர்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கு இதுதான் கொஸ்டின் இப்போ பிரின்சிபல் ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம் லெட் ஏ பி த பிரின்சிபல் ஸ்பெல்லிங் கட்டளைக்கோ ஸ்கூலுக்கு வர பிரின்சிபால் அந்த ஸ்பெல்லிங் தான் பிரின்சிபால் அட் எனி டைம் டி என்ன பண்றாரு டென் தௌசண்ட் ருபீஸ் டெபாசிட் பண்றாரு நல்லா கவுனிங்க இப்போ நான் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டுக்கு அமௌண்ட் வாங்குறேன் அப்படின்னா நூத்துக்கு அஞ்சு ரூபா ஆயிரத்துக்கு ஐம்பது ரூபா

எத்தனை சதவீதம் எத்தனை பர்சன்டேஜ் பாருங்க 5 பர்சன்டேஜ் என்னது ஃபைவ் பை ஹண்ட்ரட் எதில் இந்த பிரின்ஸ்பலுக்கு கால்குலேட் பண்றாங்க இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஏ கீழே கொண்டு வந்துடலாம் டிடிஏ மேலே கொண்டு போயிடலாம் டிஏ பை ஏ 5 டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு டிஜித் பாயிண்ட் போய்க்கலாம் ஃபைவ் ஓ டிஜிட் இன்னொரு பாயிண்ட் வைக்கணும் அப்போ 5 இன்னொரு டிஜிட் அப்போ 0 தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 0.05 dt மேல வந்துருச்சு a கீழ வந்துட்டோ dt மேல வந்துட்டோ இது சிம்பிளை பண்ணிட்டோம் பாருங்க வேரியபிள்ஸ் செப்ராப்ளம் ஆறிடுச்சு b a dt ஆபரேட்டர்ஸ் நியூமரேட்டர்ல இருக்குது இங்க வேரியபிள் a ஃபங்க்ஷன் ஆஃப் a dt கூட t அல்லது கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் இருக்குது இப்படி டேக் இன்டகிரல் ஆன் போத் சைட்ஸ் அப்போ இந்த பக்கம் ஒரு இன்டகிரல் அந்த பக்கம் ஒரு கான்ஸ்டன்ட் இன்டெகல் வெளியில் எழுதிட்டால் தப்பு இல்லை உள்ள எழுதினால் கரெக்டா இங்கே டிஏ நாள் ஒன்றுதான் ஒன் டிஏ நாள் ஒன்றுதான் பாருங்க இன்டெகிரல் டிஏ ஆப்ரேட்டர் விட்டுட்டு டினாமினேட்டரை டிஃபரன்சியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருது ஏவை ஏவால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன் அப்படி வந்தால் லாக் ஆஃப் டினாமினேட்டர் என்ன டினாமினேட்டர் ஏ அதுவும் மாடலஸ்குள்ள ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நேரடியான ஃபார்முலா இன்டெகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸ் அது மாதிரி இன்டெகிரல் டிடினா டி பிளஸ் சி பிளஸ் லாக் சி என்ன வேணும் ஆட் பண்ணிக்கோ பிளஸ் சி இப்போ பேஸ் இஸ் நாட் கிவன் இட் இஸ் அண்டர்ஸ்டூட் இ லாகர்தமிக் ஃபார்ம் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண போறோம் அப்ப என்ன ஆயிரு லாக் கேன்சல் ஆயிரு இங்க இருக்க கூடிய பேஸ் அங்க போயிரு அப்ப மாடுலஸ் ஏ அல்லது ஏ ஈக்குவல் டு இங்க இருக்கிற ஈ அங்க போயிரு அப்போ ஈ பவர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டி பிளஸ் சி ஈக்குவல் டூ ஏ பவர் எம் பிளஸ் என்னா என்ன எழுதுவோம் ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் அதே மாதிரி இ பவர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டி இன்டு இ பவர் சி இந்த இ பவர் சி ஏ ட்ரீட் பண்ணிக்கலாம் ஏ ஈக்குவல் டு கேபிடல் சி இந்த இ பவர் சி தான் கேபிடல் சி ஸ்மால் சி எழுதினால் கரெக்டா இ பவர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டி எசிட் பண்ணியிருந்தாரு டென் தௌசண்ட் அப்ப டைம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது டிக்குவல் டுதான் டிவல் டு ஜீரோ இப்போது காலையில் நைன் ஓ கிளாக்லேருந்து நைன் ஃபார்ட்டி வரைக்கும் ஒரு பீரியடுனா ஃபார்ட்டி மினிட்ஸுங்கிறதுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுவேன் ஆரம்பிச்சது நைன் ஓ கிளாக்கு அப்போ டைம் என்ன எடுத்துகிட்டோம் அந்த நைன் ஓ கிளாக் ஜீரோன்னு எடுத்துகிட்டோம் அப்போ நைன் ஃபைவ் 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 மினிட்ஸு நைன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்போ நைன் ஃபார்ட்டி அப்பதான ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸாக மாறி இருக்கு அது மாதிரி தான் இதுவும் எப்போ ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோமோ அதைத்தான் இனிஷியல் டைம் எடுத்துக்கணும் அப்போ எப்போ அந்த பத்தாயிரரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் அந்த வட்டி ஆரம்பிச்சது கால்குலேஷன் ஆரம்பிச்சது டைம் அதனால இனிஷியல் டைம் ஜீரோ எவ்வளோ டென் தௌசண்ட் ஏ ஈக்குவல் டென் தௌசண்ட் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஏக்கு பதிலா டென் தௌசண்ட் ஈக்குவல் டு டிக்கு பதிலா ஜீரோ டிக்கு பதிலா ஜீரோ ஜீரோ இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்போ இ பவர் ஜீரோ ஒன் ஒன் இன்டூ சி 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 கிடைச்சிருச்சு திரும்ப அதிலேயே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் சிங்கிறது என்னது டென் தௌசண்ட்

சிக்ஸ் மந்த்ஸ்ங்கிறது அதுல பாதி பாதினா ஹாஃப் இயர் அப்ப எல்சிஎம் எடுத்து பாருங்க டூ பிளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூ டைம் த்ரீ பை டூவா இருக்கிறப்போ த பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க ஏ ஈக்வல் டூ டென் தௌசண்ட் இன்டூ இ பவர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இன்டூ டிக்கு பதிலா த்ரீ பை டூ ஈக்வல் டூ டென் தௌசண்ட் இன்டூ இ பவர் ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ ஃபைவ் அதை எதால் டிவைட் பண்ணணும் 2 ஆல் டிவைட் இருக்கணும் ஆல் டிவைட் பண்ணுங்க ஜீரோ இந்த 1, சின்னதாக ஜீரோ போட்டுவிட்டு ஃபிஃப்டீன் கன்சல்ட் இதுல இதில் செவன் டைம்ஸ் ரிமைண்டர் 1, 0 5 டைம்ஸ் பவர் ஜீரோ பாயிண்ட் அமௌண்ட் ஆஃப்டர் என்னது எயிட்டீன் மந்த்ஸ் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்